அஸ்லாமலைக்கும். குக் வித் கோமாளி ஷோவில் ரம்யா பாண்டியன் செஞ்ச சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 8 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து அது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அது கூட 6 பல் பூண்டு, 2 இன்ச்சுக்கு உள்ள இஞ்சி சேர்த்து கொரகொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1 கிலோ சிக்கனில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து அது கூடவே 100 ml தயிர் சேர்த்து நல்லா கலந்து இதை ஒரு 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அது கூட பொடியாக நறுக்கின 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இதை குக் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ரொம்ப லோ ஃப்ளேமில் சுருண்டு வர அளவுக்கு இதை அப்படியே குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.